ராஜஸ்தானில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு புல்லட்டை கடவுளாக வணங்கும் மக்களையும் அந்த புல்லட் பாபா கோவிலையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 டிசம்பர் 2 ஓம் சிங் ரத்தோருன்றவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பக்கத்தில் பாலின்ற டிஸ்ட்ரிக்ட் வழியாக உள்ள ஸ்டோட்டிலா அப்படிங்கிற கிராமத்து வழியாக அவரோட ராயல் என்ஃபீல்டு புல்லட்டில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது நிலை தடுமாறி பைக்கை கட்டுப்படுத்த முடியாமல் மரத்தில் மோதி ஓம் சிங் சம்பவ இடத்துலயே இறந்து போயிடுறாரு. ஓம் சிங் ஓடிட்டு வந்த அந்த ராயல் என்ஃபீல்டு பைக் அங்க இருந்த கிணத்தடியில விழுந்துருது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் ஓம் சிங்கோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு ஓம் சிங் ஓடிட்டு வந்த பைக்கை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் போட்டிருக்காங்க. மறுநாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து பார்த்தப்போ போலீஸ் அதிர்ச்சி அடைறாங்க. அங்க நிப்பாட்டி வச்சிருந்த ஓம் சிங் பைக் அங்க இல்ல. போலீஸ் ஊருக்குள்ள போய் விசாரிக்கலாம்னு போனப்போ விபத்து நடந்த அதே இடத்துல அந்த பைக் கிடந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ்க்கு ஆச்சரியம். எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வச்சிருந்த பைக்கு இங்க வந்து கிடக்குதுன்னு போலீஸ் குழம்பி போயிடுறாங்க. அந்த கிராமத்துக்காரங்க யாரோ செஞ்ச வேலையா தான் இருக்கும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அந்த பைக்கை அங்க இருந்து எடுத்துட்டு வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா வண்டியில இருக்க பெட்ரோல் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு நிப்பாட்டிருக்காங்க. பெட்ரோல் எடுத்துட்டு நிப்பாட்டினா நைட்ல யாராவது வந்து வண்டி எடுத்துட்டு போக முடியாது, தள்ளிட்டு தான் போக முடியும், தள்ளிட்டு போறப்போ நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் பைக் அங்க இருந்து அடுத்த நாள் காணாம போயிருக்கு. அதை பார்த்த போலீஸ் திரும்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த வண்டியை தேடி போறப்போ அந்த வண்டி திரும்ப ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல இருந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியாம போலீஸ் முழிக்கிறாங்க. திரும்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வைக்கிறப்போ அடுத்த நாள் திரும்ப அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல அந்த பைக் கிடக்குது. இது யாரோ அந்த ஊர் மக்கள் செய்யற வேலைன்னு போலீஸ் நினைச்சு இந்த முறை போலீஸ் அந்த பைக்கை செயின் போட்டு கட்டி வைக்கிறாங்க. இந்த டைமும் செயின் லாக்கோட அடுத்த நாள் ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல அந்த பைக் கிடக்குது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் பலர் ஓம் சிங்கோட ஆவி தான் இந்த பைக்ல இருக்கு அப்படின்னு அந்த பைக்கை அங்கேயே வச்சு சின்னதா ஒரு கோயிலும் கட்டுறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வர அந்த பைக் தான் அந்த கோவிலோட கடவுள். அந்த பகுதியில யாரு போனாலும் ஒரு நிமிஷம் அவங்களோட வாகனத்தை நிப்பாட்டி அந்த பைக்கை கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அப்படி அந்த பைக்கை கும்பிடாம போறவங்க ஆக்சிடென்ட் ஆகுறாங்கன்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த பைக் எப்படி ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துக்கு போச்சு, பைக்கை கும்பிடாம போறவங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆகுறாங்க, இது எல்லாமே ஒரு தீராத மர்மமாவே இருக்கு. இது பத்தி நீங்க எதுவும் கருத்து தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.